விருச்சிக ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் அவர்கள் வந்து வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னு சொன்னால், அவங்க முக்கியமாக கை கொள்ள வேண்டிய சில பரிகாரங்கள் அல்லது பூஜைகள் என்னவாக இருக்கும்? அது விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு, ஒரு ஊமை ராசின்னு சொல்லுவோம். மண்டைக்குள்ளே பலாயிரக்கணக்கான ஐடியா இருக்கும், வாயை மட்டும் திறக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ அவங்கக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டாலும் ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியாக அவங்களால எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்யூட்டிவ் திங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ட்யூட்டிவ் திங்கர்ஸ்னால் அவங்களுக்கு மனசில் பட்டுதுன்னா அது 100% கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது மறைந்த பொருள், ரகசியங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் விருச்சிகத்துக்கு உண்டு. இவங்களுக்கு பரிகாரம்னு சொல்ல இனிமேல் ஆள் பிறக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கே தோணும் இதுதான் நான் பண்ணணும், இதுதான் எனக்கு செட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும், அப்போ தான் அது நடக்கும். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை விருச்சிக லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தங்கத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கிராம் தங்க மாதிரி உங்கள் முகத்தில் தெரியணும். பெண்ணாக இருந்த மாதிரி மூக்குத்தி போடணும், ஆணாக இருக்கும் பட்சத்தில் கழுத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு தங்கம், இப்படி சில்வர் கம் தங்கமாக போடணும். சரி, நமக்கு வேண்டியது தங்கத்தை கண்டிப்பாக போடணும். எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுங்கிறதுனால மகாபாரதம் அப்புறம் பகவத்கீதை இந்த மாதிரி இருக்கக்கூடிய புஸ்தகங்களை தான தர்மங்கள் பண்ணும் பொழுது பெரிய யோகம். அதே மாதிரி தேச சஞ்சாரம்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வருவாங்க. இல்லை இந்த ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய ஆட்கள் பெரியவங்க இருப்பாங்க, குருமார்கள் சேர்ந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்கள. அந்த மாதிரி ஆட்களுக்கு உணவு தானம் பண்ணுறது, இல்லைன்னா அந்த ட்ரிப்பை வந்து அவங்க தானம் பண்ணுறது, இல்லை அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட காஸ்ட் அவங்க எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100% ஃபஸ்ட்டு விஷயம் முன்னோர்கள் சொத்து கைக்கு வந்து சேரும். ரெண்டாவது எங்கெல்லாம் பணம் தங்கியிருக்கிறதோ பாக்கிகள் வசூல் ஆகலையோ அதெல்லாம் அவங்களுக்கு சேரும். அவ்வளோக்கெல்லாம் எனக்கு பணம் இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னா வீட்டில் ஒரு சின்ன ஹோமம் பண்ணால் போகிறோம். அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கனால மினிமம் ஒரு பிராமணனை வச்சு நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணலாம். அது கரெக்டாக பண்ணோன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய யோகம். புருஷ சுக்த ஹோமம் பண்ணோம், பண்ணி அவங்களுக்கு இந்த பகவத்கீதையோ இல்லை மகாபாரதத்தையோ சுந்தராகாண்டத்தையோ நீங்கள் தானம் பண்ணலாம். 100% உங்களுக்கு நல்ல ஒரு தனப்பிராப்தம் ஏற்படும். பணம், செல்வம், ஃபேமிலி எல்லாமே நல்லா அமையும். ஆனால் ட்ராவலுங்கிறது அதிகமாக இருக்கும். திடீரென்று தான் நிறையா செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு, திடீரென்று தான் இவங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். எல்லாமே லைஃப்பில் திடீர் திடீருங்கிற வார்த்தையும், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வார்த்தையும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களில் விருச்சிகராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எது, இவர்களுடைய நவக்கிரகங்களில் இவர்கள் வந்து அதிகமாக வழிபாடு அல்லது பரிகாரம் செய்யக்கூடிய கிரகம் எது? அதாவது இவங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த வெற்றி காணணும் இல்லைன்னா ஸ்தான பரிகாரம் நடக்கணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது இயல்பான ஒன்று. அது பண்ணும்பொழுது இவங்க லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக குரு பகவானை எந்த அளவுக்கு இவங்க தொடுறாங்களோ அந்தளவுக்கு நல்லது. இன்றைக்கி டேட்டுக்கு நான் பணம் வரணும், முக்கியமான மீட்டிங்க்கு போகிறேன், இல்லை யாரோ ஒருத்தரை பார்க்க போகிறேன், எனக்கு நான் பணம் பாக்கி வசூல் பண்ணணும்னா எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணணும். இந்த சந்தனம்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக கலக்கி கொடுக்கக்கூடிய சந்தனம் கிடையாது, அந்த சந்தனத்தை தேய்ச்சி அதுக்கப்புறம் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போனேன்லாம் நல்ல ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த யோகத்தை நீங்கள் பெறணுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் குருவாயூர் போயிட்டு வர்றது பெரிய யோகத்தை கொடுக்கும். குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கோவிலுக்கு போய் கஜ பூஜை பண்ணுவாங்க, அந்த யானையினால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய 5 பேருக்கு மெயினாக அந்த உணவு தானம் பண்ணுறது, இல்லை தங்கம் தானம் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம், இல்லைன்னா எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் சரி பொட்டுக்கடலை கொடுக்கலாம், இல்லைன்னா கொண்டக்கடலையை வந்து தானம் பண்ணலாம், இல்லை ஸ்வீட்டாக தானம் பண்ணணும். பண்ணும்பொழுது அவங்க லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னு பேசினாவே கெட்ட வார்த்தைகளும் இல்லைன்னா ஒரு அபச்சொல்களும், இது நடக்காது, இது ஆகாது அப்படின்னு ஒரு டவுன் ஆகக்கூடிய வார்த்தைகள் உபயோகிக்காமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக விருச்சிகராசி நண்பர்கள் மேலே வருவாங்க. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கம்மியாக பேசுகிறாங்களோ, எந்த அளவுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. இவர்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் எதுவாக இருக்கும்? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் முதல் விஷயம். அதே மாதிரி நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு பிராயச்சித்தம், அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 12 பாவகத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணும், அதாவது ஸ்தம்பத்தை உடச்சி வெளியே வரக்கூடிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி, அதாவது அது காலையிலும் கிடையாது நைட்டும் கிடையாது, அந்த ஒரு மஜ்ஜஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நரசிம்மருடைய அவதாரம் நடந்தது, அதனால் நரசிம்மருடைய ஸ்தானம், நரசிம்மருடைய சின்ன விக்கிரகமாக வச்சுக்கலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம். பெண்கள் பண்ணக்கூடாது, ஆண்கள் தான் பண்ணணும். பெண்களுக்கான உகந்த வழிபாடுகள்னால் தாயார் வழிபாடு பண்ணலாம், அதாவது லக்ஷ்மி நரசிம்மருடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம். அப்போ தாயார் இருக்கும்பொழுது அவர் சாந்த ரூபத்தில் இருக்கும்பொழுது தான் தாயாருடைய ஸ்தானம் ஏற்படும். ஸோ அவங்கள வழிபாடு பண்ணுறது, தேன் அபிஷேகம் பண்ண பண்ண நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஆலயத்திற்கு போய் தேன் அபிஷேகம் கொடுத்து பண்ணலாம், அதுவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம்.
விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து முக்கியமாக இப்போ செய்ய வேண்டிய அதிர்ஷ்டத்துக்காக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவாக இருக்குது? காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னா மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவர் விருச்சிக ராசி. அப்போசிஷன் பார்ட்டியுடைய எக்ஸ் லீடர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி, அவருமே வந்து விருச்சிக ராசி. இவர் அனுஷம், அவர் கேட்டை எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் எட்டு தான். அதனால் என்ன மேக்ஸிமம் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது, கேஸ் சிலிண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, சப்சிடைஸ் பண்ணுறது. இது சனியுடைய தொடர்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் விருச்சிகம். சனி என்றால் டாய்லெட்டு, அதே மாதிரி மலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரும்பு சார்ந்த விஷயங்கள், தாது சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி கேஸ்ன்னு சொல்கிறது அந்த சனி கிரகம் அப்படின்னு சாட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா அதிகமான வாயு பதார்த்தங்களை அதிகமாக கொண்ட விஷயம். அதனால் இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தா ஏதோ நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுமே தவிர, பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் ரிசர்ச் டீம் உட்காந்து நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம். ஸோ இவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பண்ண இவங்க லைஃப்பில் மேலே மேலே படிப்படியாக போயினா, காலபட்சனுக்கு ஐந்தாம் வீடுனா இவங்களுக்கு பத்தாம் வீடு தொழில். அப்போ அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஈஸியாக அமையும்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம், நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கணும்னா விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய மூணு தலைமுறைகள் இல்லைன்னா அப்பா அம்மா உட்கார வச்சு பாத பூஜை பண்ணுறதுங்கிறது அத்தியாவசியம். பாத பூஜைன்னா காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறது கிடையாது, பெரிய தாமானம் எடுத்து வச்சுக்கணும், அப்பா அம்மாவுடைய பாதத்தை உள்ளே வச்சு ஜலத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து நீங்கள் புரோக்ஷனம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூரியன் சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். 9-10 பாவங்கள் செயல்படும் பொழுது இவங்க லைஃப்பில் லக்குங்கிறது கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வெளியே போய் எங்கேயாவது அவங்க கஷ்டப்பட வேண்டியதில்லை. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாதி பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால் அப்பா தூரமாக போயிருக்கலாம், இல்லை அம்மா தூரமாக போயிருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மென்டலி ரிட்டார்டட் ஃபேமிலிஸில் அம்மா தாயார் நிறையா கனெக்ட் ஆகிருக்கோம்னா அந்த இடத்துல கேத்துவுடைய ஸ்தானம் அதிகம், சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஸ்தானம். சந்திரன் கேத்து காம்பினேஷன்னா கேன்சர், ரெண்டாவது டிப்ரெஷன், சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸு, மனநலம் குன்றிய ஆட்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய மூணு தலைமுறைகளில் நிறையா பெண்கள் கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி கர்மாக்கள் இருக்கும் பொழுது தாயாருக்கும் அப்பாவுக்கும் எந்த அளவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்களோ, ஜலப்பிரோக்ஷணங்கள் அடிக்கடி பண்ண பண்ண லைஃப்பில் இதெல்லாம் இது இந்த பிள்ளை ஒன்று இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கலாம். ஆனால் இதுதான் உண்மையான ஒரு ஸ்தான பரிகாரம். அப்பா அம்மாவோட பெரிய ஒரு பரிகாரம் விருச்சிகத்துக்கு கிடையவே கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்பாவோ அம்மாவோ தூரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் யாராவது ஒருத்தருக்கு செய்தால் போதுமா? அதான பிராப்தம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது சி நம்மளுடைய சம்பிரதாயங்களில் ஒரு விஷயம், ஹோமத்துக்கு உட்காடுறாங்க, அப்பா அம்மா சேர்ந்து உட்காரணும். ஆனால் அப்பா உட்கார முடியாது, கால் பிரச்சனையோ கை ஏதோ ஒரு ரீசன்னா அவர் தூரமாக உட்காந்துருப்பார். அப்போ என்ன பண்ணுவோம், அவர் யூஸ் பண்ணக்கூடிய அங்க வஸ்திரத்தில் அந்த பெண் அவங்க அம்மா வந்து மேலே போட்டுட்டு உட்காந்தாங்கன்னா ரெண்டு பேரும் தம்பதியாக உட்காந்த மாதிரி கணக்கு. இப்போ அதே மாதிரி நிறைய இடங்களில் ஒரு வேளை அம்மா தூரமாயிட்டாங்க, அம்மா கூட இல்லை அப்படின்னா அம்மாவுடைய ஏதோ ஒரு பதார்த்தம் அவங்ககிட்ட இருக்கும், அந்த வஸ்துக்களுக்கு அந்த ஸ்தானம் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வாசனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். பார்த்திங்கன்னா ஜீவராசிகளில் அந்த செல்லப்பிராணிகள் வந்து உடனே வாசனை வச்சு நிறைய விஷயம் எடுக்கிறது, இதுதான் அதில் பிராரப்தம். ஸோ எந்தளவுக்கு வந்து அவங்க வஸ்துக்கள் நம்ம வச்சுட்டு உட்காந்து பூஜை பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். தாயாரை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அப்பாவுக்கே பண்ணலாம் பிரச்சனை, ஏன்னா அப்பா இல்லாமல் தாயார் கிடையாது. அந்த மாதிரி தான் அது கனெக்டிவிட்டி. சூரியனுடைய லைட்டு தான் சந்திரனில் ஒழுகும் பார்த்தீங்கன்னா, சூரியனே இல்லைன்னா சந்திரன் எங்கேருந்து வரும்? ஸோ அதனால் அதை அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கு அதிர்ஷ்டத்துக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? அதாவது ருத்ராபிஷேகம்ங்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் சிம்மம், சிம்மாதிபதி. ஸோ அதனால் ருத்ரன் வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் செம்மையாக செட் ஆகும், நல்ல பிராப்தத்தை கொடுக்கும். அதில் அன்னாபிஷேகம் பண்ணுறது பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் சூரியனுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லைஃப்பில் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும், ஃபேமிலியும் நல்லா செட் ஆகும், அரசியல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டியும் ஈஸியாக செட் ஆகும். இப்போ பொதுவாக வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவர்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த கடவுளுடைய பெயரை எழுதி கொள்ளலாம்? அது நீங்களே இப்போ சொன்னீங்க, அது ஸ்ரீராம ஜெயம்ங்கிற வார்த்தையே பெரிய ஒரு தாரக மந்திரம். ஏன்னா காலபுருஷனுக்கு 9 இடம்ங்கிறது தனுசு, தனுசு என்றால் தனுஷ்கோட்டி. ராமபிரான் போய் அந்த இடத்துல அந்த பிராயசித்த கர்மா முடிச்சுட்டு ஸ்ரீலங்கா போய் சீதா பிராட்டியை எங்கள் அழைச்சின்னு வந்தாருங்கிற பெரிய ஒரு யோகம் இருக்கிறது. ராமபிரான் வழிபாடு பண்ண ஸ்தலம் வந்து தனுஷ்கோட்டி. தனுஷ்கோட்டி என்றால் தனுசு, தனுசு என்றால் வில்லம்பு. அப்போ ஆஞ்சனுடைய ஸ்தானம் இல்லாமல் நடக்காது. நீங்கள் எழுது கோல்னு சொல்லுவோம்ல, பெண்ணு, பெண்ணே தனுசம்பு தான். அதாவது வில்லம்புக்கான ஸ்தானமே பெண் தான்.
ஸோ அந்த பெண்ணில் நீங்கள் எழுதக்கூடிய ஸ்ரீராம ஜெயமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஜெயம் என்றால் செவ்வாய், ஸ்ரீராமன் என்றால் புதன், புதன் செவ்வாய் காம்பினேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெற்றியை கொடுக்கும். புதன் என்றால் எண்ணம், செவ்வாய் என்றால் வெற்றி. நீங்கள் நினைச்சக்கூடிய காரியங்களை வெற்றி செய்யக்கூடிய ஸ்தானம் வந்து செவ்வாய்க்கு உண்டு. அதனால்தான் ராமபுரான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது.